உடலில் உள்ள கசடு நீங்கினால் என்ன நன்மைகள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ அவர் பெறவேற்று போகும். இது எதுக்கு அந்த ஊர் பாரு செலுத்துதுன்னா, மூலாதாரத்தை அனல் எழுப்பு அனல் தோன்றுவதற்கு அந்த கூர்பாரி செலுத்த வேண்டும். வாசி வசப்பட்டவர்கள் தான் செய்யினதை, அப்போ மற்றவங்க செலுத்தினா எடுபடாது. அப்போ அனல் அந்த அந்த கூர்பாரி செலுத்தும் போது அனல் தோன்றும், மூலாதாரத்தை அனல் தோன்றும். இந்த அனல் என்ன செய்யும், உடம்பில் இருக்கிற கசடை நீக்கி தேகத்தை சுத்த தேகமாக்கும். இது நம்மால் செய்ய முடியாது. அப்போ என்னையா உபாயம், பெரியவங்க ஆசி இல்லாமல் தொடவே முடியாது. அப்போ நாங்கள் பிராணாயம் அல்லது யோகாபி செய்யக்கூட செய், ராமலிங்க மாணிக்கவாசக ராமதேவர் சொன்னது போல் காலை 5 மணிக்கு எழுந்து காலை கடையை முடித்து தீபத்தை ஏற்ற வேண்டும், இல்லை என்றால் பரவாயில்லை, இதான் மின்சார விளக்கு இருக்கு. 5:30 மணிக்குள் 5:30 அல்லது 5:40 ஒரு வெந்நீர் துணி விரித்து தனியாக கூட்டமிட்டு செய்யக்கூடாது. சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். எந்த மகனை வணங்கினாலும் தெரியும், நீ ராமதேவரை வணங்கினாலும் தெரியும், ராமலிங்க சாமி வணங்கினாலும் தெரியும், ராமானந்தரை வணங்கினாலும் தெரியும். அத்தனை பேரும் இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள். இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட அந்த உண்மை அறிந்து ஞானிகள் துணை கொண்டு, இதுக்கு மூல காரணமாக இருப்பது ஆசான் ஞானபண்டிதான். அவருக்கு முழுமையாக தொண்டு செய்து ஆசைப்பட்ட ஒரு அகத்தியர் ஆசான் ஞானபண்டிதனுக்கு, தொண்டு செய்து ஆசைப்பட்ட ஒரு அகத்தியர் சுப்பிரமணியரை வணங்கினாலும் நான் என்னப்பா செய்வேன், அதனுடைய சீடர் தான் அவனுடைய ஆசை இல்லாமல் முடியாதுன்னு சுட்டுக்கிடுவார். அப்போ அகத்தியசனை பூஜை செய்கிறோம். அப்போ அகத்திய போய் சாஷாம் வீழ்ந்து வணங்கி அடியின் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும். நான் மூச்சு காட்டு கவனிப்பேன், நீ எனக்கு அந்த மூச்சு காட்டோடு கலந்து அருள் செய்ய வேண்டும், அப்படி கேட்க வேண்டும். அடியை நாடி நண்போடு ஊடுருவ வேண்டும், வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும். ரொம்ப லெகுவா வாசியோடு வாசியாக கலந்து இந்த உண்மை எனக்கு உணர்த்த வேண்டும். இது மூன்றாம் படி, மூன்றாம் வகுப்புன்னு சொல்லுவான், மூன்றாம் படி. அப்போ ஆசானை கேட்குறோம், தினம் வீழ்ந்து வீழ்ந்து வணங்குகிறோம், நாக்கு தழும்பு ஒரு முறையில் பேசுகிறோம், கேட்குறோம், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்கணும், அதுக்குரிய அறிவும் பறிக்க வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேணும், அதுக்குரிய அறிவும் பறிபக்க வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேணும், அதுக்குரிய அறிவும் பறிபக்க வேண்டும், இப்படியே கேட்குறான். ஆ, நல்ல பிள்ளை. இதுக்கு வேண்டுகோள் எப்படி இருக்கும்னால், அதுக்குரிய அறிவும் பரிவபக்கமும் எப்போ வரும்னா, அவன் ஆசை இல்லாமல் வரான். அவர்கள் அத்தனை பேரும் இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கருணையே நிறைந்த இயற்கை கடவுள். எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் மிக்க கருணை உள்ளது. இத்தனையும் செய்துவிட்டு இடம் புரியாது நிற்கும், எந்த இடத்துலையும் இருக்கும். எவ்வளவு அற்புதத்தை உடம்பில் படைத்துவிட்டு தான் இடம் புரியாது இருப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.